அண்ணாமலை வந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும்னு என்னுடைய கணிப்பு. 20% கிடையாது, 1% கூட அவங்களுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த 100%. என்னைக்கு அந்த மதவாதத்தை அவங்க விடுறாங்களோ நிச்சயமா பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போன முறையை விட இந்த முறை வந்து திமுக வந்து ஓட்டு சதவீதத்துல கம்மியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? மக்கள் வந்து பல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் சொன்ன எல்லா இடத்துல லஞ்சலா வரணும். அதிமுக வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? அது வந்து என்னன்னா, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணி வச்சிருந்தாங்க முதல்ல. பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அது நல்ல ஸ்டாண்டர்டா இருந்துச்சு, இப்ப அவங்க எல்லாம் தலை இப்ப எல்லாமே அது பின்னாடிக்குதான் வரும். அண்ணா அதிமுக எல்லாம் பலவீனம் ஆகல, ஆனா அதிமுக இதே நிலை பண்ணிடுச்சுன்னா பலவீனம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கழகம் ஒண்ணு வந்துருச்சு. நாம் தமிழர் வந்து 8.10% வந்து பெற்றிருக்கு சார், இதை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. சீமன் தனியா நின்று வந்திருக்கிறது கொஞ்சம் இது வளர்ச்சி தான், அவரோட வளர்ச்சி தான் இது ஒண்ணு. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதம் தொடர்பாக மக்களிடம் கருத்தை கேட்கலாம் வாங்க. இந்த வாக்கு சதவிகிதங்களை எப்படி பாக்குறீங்க? பாஜக வந்து 11.24% பெற்றிருக்கு. அதுதான் அண்ணாமலை வந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும்னு என்னுடைய கணிப்பு. அவருடைய தலைமையில வந்ததுனால இந்த 11 சீட்டு வந்திருக்கும்னு, 11% வந்திருக்கும்னு என்னுடைய கணிப்பு. யாரு பாஜக? 20% எங்களுக்கு இருக்கு, நாங்க 13% தான் வந்திருக்கேன். 20% கிடையாது, 1% கூட அவங்களுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த 100%, புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா? இல்லைங்க, வளராதுங்க. அது ஒரு மாயை பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க, வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அண்ணாமலையினுடைய வளர்ச்சி கிடையாது, அண்ணாமலைக்காக எதுவுமே இல்லை. அண்ணாமலைக்கு வந்து இருக்க அண்ணாமலை இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்க கீழே போகும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு புதுசாக முதலமைச்சர் காலன் அது, புரியுங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது அதை அனுப்பிச்சிருவாங்க, அது ஒன்றும் வளர்ச்சி பண்ணல. என் மண் என் மக்கள் அப்படின்னு சும்மா நடைப்பயணம் காட்டி சும்மா ஷோ காட்டிச்சு, ரோட் ஷோ காட்டிச்சு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அதுக்கான பலன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துருக்கு கிடையாது. அதிமுக பின்தள்ளியிருக்காங்களா? 2ம் இடத்துல பாஜக பிடிச்சிருக்குல்ல. அதிமுகவை தள்ளியிருக்காங்கன்னா அதிமுகட்ட ஒத்துமல்ல, சரி போடா இது இது போடுறதுக்கு இது போட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பில் போட்டான், புரியுங்களா? அதிமுகலாம் பின்னுக்கெல்லாம் தெரியல. அதிமுக வந்து வளர்ச்சி தான், அது வளரும். ஆனால் அதுக்கு அது தலைமை இல்லை. வாக்கை வச்சு அந்த சதவீதத்தெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது பெரும்பாலும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் பெரும்பாலும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு எதிராக தான் அதை சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க தலை தூக்கவே முடியாது மதவாத அரசியல் பண்ணுற வரைக்கும். என்றைக்கு அந்த மதவாதத்தை அவங்க விடுறாங்களோ நிச்சயமாக பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாரஜா வந்து வளர்ந்துருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு அண்ணாமலை கஷ்டப்பட்டுருக்காரு, அதால் வளர்ந்துருக்கு. ஆனால் கூட்டணி வச்சுருந்தா தான் அவன் ஜெயிச்சிருக்க முடியும். கூட்டணி வைக்காதனால எதுவுமே பண்ண முடியும். கூட்டணி வச்சா 10 இடம் 5 இடம் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. எளிமை கூட தான் அவங்க தானே தமிழ்நாட்டில் எளிமை கட்டுறது, அவங்க கூட வச்சுருந்தா கண்டிப்பாக வந்துருக்கும். 4 இடம் வச்சுருந்தா இப்போ அவர் மோடி பதவி எடுத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. இப்போது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 3% அந்த மாதிரி தானே இருந்தது, 11 சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வளர்ந்துருக்குல்ல. காரணம் என்னங்கன்னா அண்ணாமலைஜியினுடைய அந்த நடைப்பயணம்தான். மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு நிறையா ஏற்பட்டிருக்குது. நீ அடுத்து வளர்ச்சி நீ கொஞ்சம் படிப்படியாக தான், அதாவது வந்து பிறந்த குழந்தை உடனே நடக்க முடியாது இல்லையா, அது ஒவ்வொரு வயசு ஏற 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 தவளும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு தத்தக்கா புத்தகங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி தாயா. இப்போ பாஜகவுடைய வளர்ச்சி முதல்ல தவழ்ந்துக்கிட்டு இருந்தது, இப்போ எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் தத்தக்கா புத்தகம் நடக்குது. இனி அதனுடைய வளர்ச்சி நீங்கள் கொஞ்சம் நாளாகுங்க. உழைப்பு இருக்கணும் இன்னும். இவர் அண்ணாமலை ஒண்டி உழைச்சா போதாது, மற்றவங்களும் உழைக்கணும், உழைச்சா வாக்கு சதவீதம் அதிகமாகலாம். போன முறையை விட இந்த முறை வந்து திமுக வந்து ஓட்டு சதவீதத்தில் கம்மியாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? மக்கள் வந்து பல பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் சொன்ன எல்லா இடத்துல லஞ்சலா வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக சொல்ல கண்டிப்பாக போடுங்க. ஒரு சின்ன பட்டா வாங்க போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 இல்லாமல் சேர முடியும். தனிப்பட்ட முறையில் நான் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். 5000 10000 இல்லாமல் ஒரு பட்டா மாறுதல், நான் சொல்ல பட்டா புது பட்டா கிடையாது, பட்டா மாறுதலே வாங்க முடியாது. அவ இன்னொன்று வந்து எல்லாருக்கும் ஒன்றுமே இந்த மகளிர் உரிமை தொழில் வந்து உங்கள் வந்து கேட்க ஓட்டு வாங்கி வரும்போது வந்து
எல்லாருக்கான உரிமை மகளிர் உரிமை தகுதி. ஆனால் இங்கே வந்து அதுக்கப்புறம் தகுதியானவருக்குன்னு சொல்லி மாற்றினாங்க, அதுவே தப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 2026 ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கும், நிச்சயம் நடக்கும். மக்கள் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. இல்லை, ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து அவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்குங்கிறதான் சொல்லுவோம், குறைஞ்சிருக்குன்னு இதை வச்சு நம்ம குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்காக வந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச பாஸு, இதெல்லாம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு இது காலேஜ் ஃபீஸு எல்லாம் பண்ணாங்க. என்ன பண்ணாமல் இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. 26.93% வாக்குகள் பெற்று இதுதான் காரணம் இருக்கீங்களா? கண்டிப்பாக இன்னும் அதிகமாக வரப்போகுது, இன்னும் அதிகமாக செய்ய போகிறாங்க. இதோட கிடையாது, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, வெற்றிக் கழகம் வந்தாலும் பண்ண முடியாது. இது இன்னுமே ஏடிஎம்கே வந்து ஒன்றா சென்றதாங்க. அதிமுகவோட வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்க? அது வந்து என்னென்னா, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணி வச்சுருந்தாங்க. முதல்ல இந்த தேர்தல் சந்திக்கணும்னு வந்து அவங்க வந்து எதுவுமே தாக்கி பேசலை. அவங்க பாஜகவை என்றைக்குமே தாக்கி பேசலை, தனியாக தான் பிரிஞ்சு வந்தாங்க. மக்கள் மனசில் என்னென்னா ஒரு சந்தேகம் இருந்துச்சு, பெரும்பாலும் முஸ்லீம் நிலையில், அதே மாதிரி இந்துக்களில் வந்து நடுநிலையாளர் நிலையில் வந்து ஒரு இது இருந்துச்சு, ஒரு அச்சம் இருந்துச்சு. இவங்க திரும்ப ரெண்டாவது பாஜக போய் சேர்ந்து சேர்ந்துருவாங்களோ, அப்போ இவங்களுக்கு வாக்களிக்கிறதோட திமுகவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய இது. அதனால தான் அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அது நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லாததால இப்போ எல்லாமே அது பின்னாடிக்கு தான் வரும், வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ இவங்க குடும்ப அரசியல் இருக்கிறதால இவங்க வாழடி வேலை வந்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இல்லாததால தான் இது மாதிரி ஆயிடுச்சு. அது அதிமுகவுடைய 4 பிரிவாக பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்கள வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கொழிச்சு அதிமுகவுக்கு தோல்வி கிடையாது, வெற்றி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தனிச்சு தான் நின்றுருக்காங்க, அவ்வளோ மிகப்பெரிய கூட்டணி ஒன்றும் இல்லையா. இவங்க 28 கட்சி, அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியாது. எடப்பாடி வந்து இனிமேல் வந்து சசிகலா கிட்ட ஒப்படைச்சு உள்ளா சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக ஏடிஎம்கே இனிமேல் உறுப்போம், இல்லைன்னா ஏடிஎம்கே உறுப்பிடவே உறுப்பிடாது. ஆமாம், 20% தான் வந்திருக்கு, அப்போ தனித்தனியாக போனதுனால 20%. அப்போ மக்களுக்கு வெறுப்பாயிடுச்சு, இவங்க தனித்தனியாக போனதுனால அந்த ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கு வெறுப்பு. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பலவீனம் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், புரியுங்களா? இது அட் ப்ரெசன்ட்லி இப்போ உள்ள இதுகிட்ட, புரியுங்களா? ஆனால் அதிமுகலாம் பலவீனம் ஆகலை, ஆனால் அதிமுக இதே நிலை பண்ணிடுச்சுன்னா பலவீனம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வெற்றி கழகம்னு ஒன்று வந்துருச்சு, புரியுங்களா? அதிமுக ஒரு சீட்டு கூட வராது அப்புறம். இவங்க ஒன்றானால் நிச்சயமாக அதிமுகவும் டிஎம்கே அதிமுக. அதிமுகவோட ஓட்டு வந்து சரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, தற்காலிகமாக அது வந்து ஓட்டு சதவீதம் இருக்குது. 2026 வந்து இதே திமுக விட அதிக ஓட்டு சதவீதம் அவங்க பெறுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க. அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க வரும். சரிவிடம் இருந்துச்சுன்னா திமுகவோட வாக்கு வங்கி உயர்ந்தது காரணம் கூட்டணி தான், கூட்டணியினால்தான் இவங்க உயர்ந்திருக்கு. இன்னொன்று, பிரதமர் யாருன்னு இவங்க வந்து சொன்னாங்க, ராகுல் காந்தின்னு சொன்னாங்க, அதிமுக வந்து சொல்லலை. நாம் தமிழர் வந்து 8.10% வந்து பெற்றிருக்கு சார், இதை எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்படியும் வந்துடணும்னு கஷ்டப்படுறாங்க, அது மக்களுடைய ஆதரவு வேணும் இல்லை. சீமனோட வளர்ச்சி அவர் வந்தால் கூட நல்லா தான் இருந்திருக்கும், அவர் வந்திருக்கலாம், சீமன் வந்திருக்கலாம், சீமன் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் அது இதுதான், சீமன் தனியாக நின்று வந்திருக்கிறது கொஞ்சம் இது வளர்ச்சி தான், அவரோட வளர்ச்சி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சீமன் அதோட ஒரு தொகுதி ஜெயிக்கிறதாலும் மிக்கும் ஓட்டு சதவீதம் தான் எப்பவுமே அதே மாதிரி தானே வருது, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அளவு கிடையாது இல்லை. ஆனால் மாநில அந்தஸ்துன்ற இது இப்போ வர்றாங்க, மாநில அரசு வந்து 4 தான் ஒழிக்க முடியும் உங்களுக்கு, அவர் ஜெயிச்சா தானே உங்களுக்கு ஒரு இடம். இப்போ விஜயகாந்த் பை பர்சன்ட்னா 4 ஓட்டு தோத்துருக்காங்க, அதாவது ஏதோ ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஜெயிக்கணும். நாம் தமிழ்னு சொல்ல போனால் 8.10% பெற்றிருக்கு, மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு, அது வரவேற்க விஷயம் தான். அது போக போக இன்னும் முன்னேறலாம், ஏன்னா அவங்க வந்து தனிச்சு நிற்கிறாங்க, எந்த கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறாங்க. அதனால நிச்சயமாக அடுத்த எலெக்ஷனில் அவங்க வந்து நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் தமிழில் இருக்குச்சு, சீமானுடைய இது நிறைய இருக்குது, ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அது அவங்களுடைய வளர்ச்சி தான், வளர்ச்சி அதில் அதில் அவங்களுக்கு மாநில அந்தஸ்து அவங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த தவறும் இல்லை. இப்போ விரும்புகிறாங்க ஜனங்கள் சீமானை ஓரளவுக்கு நம்புகிறாங்க.
வயசானவங்க நம்புறாங்களே இல்லையோ, யங் மேன்லாம் இப்போ சீமான் கட்சி விரும்புகிறாங்க. வாங்கியிருக்கிறாரு, மகிழ்ச்சியான செய்தி தான் இது. அவர் வார்த்தையில் வாய்ஜாலம் காட்டுறாரு, ஆனால் அவர் செயல் வடிவத்தில் இன்னும் வரல. வார்த்தையில் வாய்ஜாலம், இன்னும் செயல்படுவம் பெற்ற தான் யார், சீமான் தலைமையில் இருக்க நாம் தமிழர் கட்சி. எதா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட மாட்டான்ற இது அடிப்படையில் தான் அவர் இவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது இவர் இந்த அதை. ஆனால் வாய்ஜாலத்தினால தான் இந்த 8% வாங்கியிருக்காங்க ஒழிய, இவர் வந்து கரெக்டாக அடிப்பா அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அது நடைமுறைக்கு ஒத்து வரும்போது இவரோட வாக்கு வங்கி சரியாக குறைஞ்சிரும். ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்றத்தை இதில் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து பரவாயில்ல, எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, காங்கிரஸ் இனிமேல் ஒன்றும் அசைக்க முடியாது, புரியுங்களா? மோடி இதோடு அவுட்டு. மோடி இனிமேல் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் தான் பெரிய கடவுள், நான் தான் தெய்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மோடியால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி இனிமேல் டெம்மி தானேங்க. மோடியால் தனிப்பட்ட முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பண்ண முடியாதுல்ல. அவர் இஷ்டத்துக்கு ஏதோ இது இடி உளவுத்துறை இவங்கெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எதிர்கட்சி கேள்வி கேட்பாள்ல, பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சே, அமளி ஆகிடும், பாராளுமன்றத்தையும் நடத்த விட மாட்டாங்க. அதனால் இவர் நினைக்கிற மாதிரிலாம் இனிமேல் வந்து மோடி வந்து ரப்பர் ஸ்டாம்பு தான். பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.